வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குற தமிழர் கிரியேஷன் சேனல்னா அவங்க ஹரி பிரசாத். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மார்வல் 2024 அந்த வருஷத்துக்கு புதுசாக 4 ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டில் ரிவீல் பண்ணல, ஜஸ்ட் அந்த 4 ப்ராஜெக்டோட ரிலீஸ் டேட்டை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2024 மட்டும்தான் 4 ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்கன்னு நான் கூட நினச்சேன். பட் 2024 மட்டும் இல்லை, 2023 எக்ஸ்ட்ராவாக மார்வல் 3 ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 2023 ஆண்ட்மேன் அண்ட் த வாஸ்ப் குவாண்டமேனியா படமும் கார்டியன் கேலக்ஸி வால்யூம் 3 படமும் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இன்னும் 3 ப்ராஜெக்டை 2023 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆக மொத்தம் 2023 மட்டும் 5 படம் வரப்போகுது, 2024 4 படம் வரப்போகுது. ஸோ இப்போ வரைக்குமே டைட்டிலோட ரிவீல் பண்ண படத்தில் கடைசியாக இருக்கிறது கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி வால்யூம் 3 படம் தான். இப்போதைக்கு கார்டியன்ஸ் 3 படத்தை கழிச்சு மொத்தம் 7 படங்களோட ரிலீஸ் டேட்டை மட்டும் மார்வல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதோட டைட்டிலை ரிவீல் பண்ணலை. ஸோ எந்தெந்த படங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது நேத்தே நாம பேசியிருந்தோம். அதுல ஆல்ரெடி இப்ப மார்வலுக்கு கீழேயே 4 படம் ப்ரீ டெவலப்மெண்ட்ல இருக்கு. பட் 4 படத்தோட ரிலீஸ் டேட்டை இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அந்த 4 படம் கண்டிப்பா இந்த 7 டேட் குள்ள வரதான் போகுது. அது என்னென்ன அப்படின்னு ஜெனரலா தெரிஞ்சிருக்கும், கேப்டன் அமெரிக்கா 4, டெட்பூல் 3, ஃபேண்டாஸ்டிக் 4, ஃபைனலாக பிளேட். ஸோ இந்த 4 படம் ஆல்ரெடி ப்ரீ டெவலப்மெண்ட்டில் ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அந்த 7 ரிலீஸ் டேட்டில் இந்த 4 படம் கண்டிப்பாக வந்துடும். அதுவும் 2023 July 30, October 6, November 10 அப்படின்னு 3 ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ரிலீஸ் டேட்லேயே அந்த 4 படங்களில் 3 படம் கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஏன்னா இந்த 4 படம் ஆல்ரெடி ப்ரீ டெவலப்மெண்ட்டில் இருக்கிறனால இந்த 4 படம் கொஞ்சம் முன்னாடியே வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்குறப்ப இந்த 4 படத்தில் 3 படம் கண்டிப்பா 2023 வந்துடும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2023 கேப்டன் அமெரிக்கா 4, டெட்பூல் 3, பிளேட் இந்த 3 படம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக் 4 வேணா 2024 ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் 4 காஸ்டிங் ஒர்க்கே இப்போதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த படத்தோட டைரக்டர் ஜான் வாட்ஸ் தான். ஸோ அவர் ஆல்ரெடி ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபேண்டாஸ்டிக் 4 படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்கே அவர் ஆரம்பிக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் முடிச்சு ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சு படம் ரிலீஸ் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். அதனால ஃபேண்டாஸ்டிக் 4 படம் 2024 வர மாதிரி செட் பண்ணிட்டு 2023 பிளேட், டெட்பூல் 3, கேப்டன் அமெரிக்கா 4 இந்த 3 படத்தையும் ரிலீஸ் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஃபேண்டாஸ்டிக் 4 2024 அனௌன்ஸ் பண்ணிருக்க 4 டேட்ல ஏதாவது ஒரு டேட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி வருஷத்தோட ஸ்டார்டிங் 2024 ஸ்டார்டிங் February 16 ஒரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கல்ல, February 16 ஃபேண்டாஸ்டிக் 4 படம் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இந்த ஃபேண்டாஸ்டிக் 4 படத்தை ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால இந்த படம் கொஞ்சம் முன்னாடியே வந்துடும், கொஞ்சம் சீக்கிரமா வரதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால 2024 பிப்ரவரி மாசமே இந்த ஃபேண்டாஸ்டிக் 4 படம் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ப்ரீ டெவலப்மெண்ட்ல இருக்க படங்களை பத்தி பேசியாச்சு. அடுத்து இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்க 7 ரிலீஸ் டேட்ல ஆல்ரெடி ப்ரீ டெவலப்மெண்ட்ல இருக்க இந்த 4 படமும் 4 ரிலீஸ் டேட்டை எடுத்துட்டு போயிடும். அது இல்லாம எக்ஸ்ட்ராவா நமக்கு இன்னும் 3 ரிலீஸ் டேட் இருக்கு. இந்த 3 ரிலீஸ் டேட்ல நம்ம கேள்விப்படாத ஆல்ரெடி ப்ரீ டெவலப்மெண்ட்ல இல்லாத ஒரு படத்தை தான் கண்டிப்பா கொண்டு வர போறாங்க. அந்த 3 படம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல இப்ப பார்க்க போறோம். ஸோ இந்த 3 ரிலீஸ் டேட்டுக்குமே எந்த மாதிரி ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஏதாவது ஒரு படம் ப்ரீ டெவலப்மெண்ட்ல இருக்க மாதிரியும் கிளியரா தெரியல. ஸோ சீக்ரெட் வார்ஸ் அப்படிங்கிற ஒரு அவெஞ்சர்ஸ் படம் ப்ரீ டெவலப்மெண்ட்ல இருக்கு. ஆனால் சத்தியமா அதை 2024 கொண்டு வர முடியாது, அதுக்கு கண்டிப்பா லேட் ஆகும். இன்னும் ஒரு 6-8 வருஷம் வரைக்கும் நம்ம சீக்ரெட் வார்ஸ் படத்தை பத்தி நினைக்கவே தேவையில்லை, அவ்வளவு லேட் கண்டிப்பா ஆகும். ஸோ அப்படி சீக்ரெட் வார்ஸ் வரப்போறது இல்லை அப்படின்னா அந்த 3 ரிலீஸ் டேட்ல எந்தெந்த படங்கள் வரலாம் அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் நிறைய பேர் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அதெல்லாத்தையும் ஒட்டுக்கு அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப மொத்தமாக 3 படத்துக்கு தான் அதிக பாசிபிலிட்டி இருக்கு. ஷான்ஷி 2, அவெஞ்சர்ஸ் 5 இல்லைனா நியூ அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி ஒரு அவெஞ்சர்ஸ் பேஸ் பண்ண படம், அடுத்து ஒரு எக்ஸ்மேன் படத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷான்ஷி 2, ஷான்ஷி லெஜண்ட் ஆஃப் த டென்ரிங்ஸ் படமே மிகப்பெரிய ஒரு கிளிஃபேங்கலோட முடிஞ்சிருக்கும். நிறைய கேள்விகளோட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. மெயினாக அந்த டென் ரிங்ஸோட ஆரிஜின் என்ன அப்படிங்கிறதே படத்தில் கிளியராக சொல்லியிருக்க மாட்டாங்க. மாண்டரின் எப்படி அந்த டென் ரிங்கை எடுத்தாரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு கண்டிப்பாக பதில் ஷான்ஷி 2 படத்தில் தான் இருக்க போகுது. அதனால அந்த சீக்வலுக்கு ஃபேன்ஸும் ரொம்ப ஆவலாக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
ஷாங்சி லெஜண்ட் ஆஃப் த டென் ரிங்ஸ் படமே ஓரளவுக்கு நல்லாவே ஹிட் ஆயிடுச்சு. அதனால கண்டிப்பாக அதுக்கு ஒரு சீக்வல் கொண்டு வர தான் போகிறாங்க. ஸோ 2024 கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ 2021 தான் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் 3 வருஷம் கேப் இருக்கு. டைமிங் கூட பர்ஃபெக்டாக செட் ஆகிறதுனால 2024 மூணு மிஸ்டீரியஸான அந்த ப்ராஜெக்டில் ஒரு ப்ராஜெக்டாக நீங்கள் ஷாங்சி 2 படத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த மூணு டைட்டிலில் ஒரு டைட்டில் ஷாங்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இன்னும் 2 ப்ராஜெக்ட், அதில் ஒரு ப்ராஜெக்டாக அவெஞ்சர்ஸ் 5, அதாவது இன்னொரு அவெஞ்சர்ஸ் கிராஸ் ஓவர் படத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது ப்ராபபிளி நியூ அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைனா அவெஞ்சர்ஸ் கீழே சப்டைட்டிலாக கண்டிப்பாக சீக்ரெட் வார் இருக்காது, வேற ஏதாவது ஒரு மெயின் வில்லனை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு அவெஞ்சர்ஸ் படமாக இருக்கலாம். அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் படம் 2019 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ 2024 தான் இன்னொரு அவெஞ்சர்ஸ் படமே வருது அப்படின்னா, ரெண்டு அவெஞ்சர்ஸ் படத்துக்கும் இடையில 5 வருஷம் கேப் இருக்கு. ஸோ அந்த கேப்பே ஒரு லாங்கான கேப் தான். அதனால 2024 கண்டிப்பாக ஒரு அவெஞ்சர்ஸ் படம் வரதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கு. அதுக்கு டைட்டில் ப்ராபபிளி நியூ அவெஞ்சர்ஸாக தான் மோஸ்டாக இருக்கணும். ஆல்ரெடி ஓல்டு அவெஞ்சர்ஸ்லேயே 3 கேரக்டர் இப்போதைக்கு இல்லை. இப்போ புது கேரக்டர் நிறைய பேர் அடுத்தடுத்து வரப்போகிறாங்க. அதனால புதுசாக ஒரு நியூ அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற டீமை பேஸ் பண்ண மாதிரி அந்த படம் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மட்டும் இல்லாமல் மார்வல் ஒவ்வொரு படங்கள்லையுமே யங் அவெஞ்சர்ஸை டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நிறையா யங் அவெஞ்சர்ஸ் கேரக்டரை அடுத்தடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால யங் அவெஞ்சர்ஸையும் பேக்ரவுண்டில் அப்படியே மார்வல் கிரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால கூடிய சீக்கிரத்தில் யங் அவெஞ்சர்ஸ் அப்படின்னு ஒரு படம் வரும். பட் எடுத்த உடனே யங் அவெஞ்சர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா, அது மிகப்பெரிய ஒரு டவுட் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யங் அவெஞ்சர்ஸ்ங்கிற ஒரு படம் வரதுக்கு முன்னாடியே மெயின் அவெஞ்சர்ஸ் கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணி நியூ அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை மார்வல் கொடுப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேலண்டினா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இப்போதைக்கு நிறையா வில்லன்ஸை இல்லைன்னா ஆன்டி ஹீரோவை வச்சு ஒரு டீமை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ப்ராபபிளி தண்டர் போல்ட்ஸ் டீமாக தான் இருக்கணும். இல்லைன்னா அந்த டீமுக்கு டார்க் அவெஞ்சர்ஸ் அப்படின்னு அந்த காமிக்கில் இருக்க பேரை மாற்றி கொடுக்கலாம். ஸோ டார்க் அவெஞ்சர்ஸ் அப்படின்னா ஆக்சுவலாக தண்டர் போல்ட்ஸ் கிடையாது, அவங்க செப்பரேட்டான ஒரு டீம். பட் அந்த டார்க் அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற டைட்டில் இந்த தண்டர் போல்ட்ஸ் டீமுக்கு வச்சு படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஆக்சுவலாக ஒரு டீம் அப் மூவி தானே. அப்படி பார்க்குறப்ப சப்போஸ் 2024 அவெஞ்சர்ஸ் படம் ஒன்று வரல அப்படிங்கிற பட்சத்தில் டார்க் அவெஞ்சர்ஸ் இல்லைன்னா தண்டர் போல்ஸ் அப்படின்னு இந்த டீம் அப் மூவியை கூட மார்வல் கொடுக்கறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கு. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து கடைசியாக இருக்க ரிலீஸ் டேட்டில் எக்ஸ்மேனை பேஸ் பண்ணி ஆர் மியூட்டன் கேரக்டரை பேஸ் பண்ணி ஒரு படமாக இருக்கணும். பட் இனிஷியலாக வர அந்த மொத படமே கண்டிப்பாக ஒரு டீம் அப் மூவியாக எக்ஸ்மேன் மாதிரி ஏகப்பட்ட மியூட்டன்ஸை கொண்டு வர படமாக இருக்காது. எப்படி இனிஷியலாக அவெஞ்சர்ஸில் இருக்க கேரக்டருக்கெலாம் தனித்தனி செப்பரேட்டான படம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டீம் அப் மூவி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் மியூட்டன்ஸ்க்கும் பண்ணுவாங்க. மியூட்டன்ஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ்க்கு தனித்தனி சோலோ படம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக எக்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு டீம் அப் மூவி கொண்டு வர போகிறாங்க. அப்போ இனிஷியலாக 2024 ஃபைனலாக இருக்க ரிலீஸ் டேட்டில் ஒரு மியூட்டன்ட்டை பேஸ் பண்ண படம் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஒரு சோலோ படமாக தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 2-3 மியூட்டன் கேரக்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்மேன் ஆரிஜின் ஸ்டோரி படமாக இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்மென் டீம் அப் மூவியா உடனே கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். இது ஒரு ஆரிஜின் ஸ்டோரியா இருக்கிற பட்சத்துல ஒரு சோலோ படமா ஒரே ஒரு மியூட்டன் கேரக்டரை பேஸ் பண்ணி ஒரு படமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது உல்வரின் படமா தான் இருக்கணும். ஏன்னா உல்வரின் ஒரு இம்பார்ட்டன்டான மியூட்டன் கேரக்டர், அதனால அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சோலோ படம் கொடுத்துட்டு கூட அடுத்தடுத்த படங்கள்ல மியூட்டன்ஸை இன்னும் அதிகமா காமிச்சு ஃபியூச்சர்ல ஒரு எக்ஸ்மென் படம் கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க இந்த ப்ரெடிக்ஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கெஸ்ட் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்றது. அது வரைக்கும் நான் உங்க ஹரிபிரசாத், இது உங்க தமிழர் ரித் கிரியேஷன் சேனல். டாடா.